வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம பச்சை செலவு ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, வரமிளகாய் ஒன்று, ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது, தேவையான அளவு உப்பு, கடுகு, மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குறுமிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, குறுமிளகு, சீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் குறுமிளகே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் வந்து காரம் இருக்கிறனால நான் வந்து வரமிளகாய் எதுவும் போடலை. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இது கூடவே வந்து ஒரு 2 வரமிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேங்க, சூடாயிடுச்சு. நான் வந்து மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகாவும் இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய வெங்காயம் தான் 1/2 வெங்காயம் பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிற 1 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க, அந்த பச்சை வாடையெல்லாம் போகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சின்ன வெங்காயம், பூண்டு, குறுமிளகு, சீரகம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருளையும் வந்து எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1 சிட்டிக்கு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைன்னு தெரியும் இல்லையா, அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரசம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு, கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். ரசம் நல்லா கொதிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் தேவையான பொருட்களில் பெருங்காயத்தூள் வந்து சொல்லலை. நல்லா கலந்து விட்டுட்டு மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க பச்சை செலவு ரசம். இது வந்து நமக்கு சளி காய்ச்சல் டைம்லலாம் இதை வச்சு குடிக்கலாம், நல்லாவே கேட்கும். இப்போ சளியில் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு தலையில் நீர் கொத்துருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்போ வந்து நல்லா சூடாக சாதம் வச்சு இதை நல்லா சூடாக ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்களா, அப்படியே மூக்கில் தண்ணி மாதிரி நல்லா வடியும். இது வந்து நைட் டைமில் சாப்பிடுங்க, ரொம்பவுமே நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இது வந்து நல்லா கிளியர் பண்ணும்.
நீங்களும் இந்த மாதிரி பச்சை செலவு ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.